நம்ம இந்த கிளாஸில் கம்பேரிசன் ஆஃப் டென்சஸில் மீதி இருக்கிற டென்சஸ் பார்க்க போகிறோம். முந்தைய கிளாஸில் சாதாரண நிகழ்காலம், சாதாரண இறந்த காலம், சாதாரண எதிர்காலம் பார்த்தோம். இந்த கிளாஸில் தொடர் இறந்த காலம், தொடர் நிகழ்காலம், தொடர் எதிர்காலம் பார்ப்போம். இப்போ தொடர் இறந்த காலம் அபூர்ண பூதகால், தொடர் இறந்த காலத்து ஹிந்தியில் அபூர்ண பூதகால், தொடர் நிகழ்காலம் அபூர்ண வர்த்தமான்கால். இதை வந்து தாற்காலிக வர்த்தமான்காலம் கூட சொல்லலாம், அபூர்ணக்கு பதில தாற்காலிக வர்த்தமான்கால் கூட சொல்லலாம். இப்போ தொடர் நிகழ்காலம். இப்போ தொடர் எதிர்காலத்து அபூர்ண பௌஷ்யத்து கால், அபூர்ண பௌஷ்யத்து கால். பௌஷ்யத்து காலுக்கு இன்னொரு பேர் பாவிக்கால், இன்னும் ஒரு வேர்டு இருக்குது, பாவிக்கால் அல்லது பௌஷ்யத்து கால். அர்த்தம் எதிர்காலம். இப்போ தொடர் எதிர்காலம் அபூர்ண பௌஷ்யத் கால். இப்போ கர்த்தான்னு தமிழில் எழுவாய், எழுவாயில் இப்போ நான் இதில் மைம், நான் படித்து கொண்டிருந்தேன். இப்போ அபூர்ண பூதகால் தொடர் இறந்த காலத்தில் நான் படித்து கொண்டிருந்தேன். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க? மைம், நானுக்கு மைம். பட் ரஹாத்தா, பட் ரஹாத்தா, பட் பட்னா படிப்பது, அது வெர்பு, வெர்பில் பாதி எடுத்துக்கிட்டோம் பட், அதுக்கு கூட ரஹாத்தா. இப்போ பாஸ்ட் டென்ஸில் அபூர்ண பூதகாலத்தில் பட்டு கூட வெர்பு கூட ரஹாத்தா சேர்த்துருக்குறோம். மை பட் ரஹாத்தா, நான் படித்து கொண்டிருந்தேன் இறந்த காலம். தொடர் நிகழ்காலம் அபூர்ண வர்த்தமான காலில் நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ மெய்ம் பட் ரஹாஹூம், வெர்பு கூட பட்டு ரஹாஹூம் சேர்க்கணும். மெய்ம் சப்ஜெக்டாக வந்திருக்கனால வெர்பு கூட ரஹாஹூம். மெய்ம் பட் ரஹாஹூம், நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவீங்கன்னா, நான் படித்து கொண்டிருப்பேன், நான் படித்து கொண்டிருப்பேன், நான் இந்த சமயம் நாளைக்கு படித்து கொண்டிருப்பேன் அல்லது எழுதி கொண்டிருப்பேன், எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பேன் அப்படி சொல்கிறது. அப்போ மைம் நான் படித்து கொண்டிருப்பேன். படுத்தா, இப்போ பெர்பு கூட பட்னா படிப்பது, அந்த பெர்பு பாதி பட் எடுத்துக்கிட்டு அது கூட தா சேர்க்கணும். அப்போ பட்டா ரஹூங்கா, கொண்டிருப்பேன் ரஹூங்கா, ரஹூங்கா, நான் படித்து கொண்டிருப்பேன் எதிர்காலத்தில், தொடர் எதிர்காலத்தில் படுத்தா ரஹூங்கா. அடுத்தது நீ, நீக்கு வந்து தும், நீ படித்து கொண்டிருந்தாய் இறந்த காலம், நீ படித்து கொண்டிருந்தாய். தும் பட் ரஹேத்தே, ரஹேத்தே பர்பு கூட ரஹே தே சேர்க்கணும். ரஹே தே, நீ படித்து கொண்டிருந்தாய். தும் பட் ரஹேத்தே. நிகழ்காலம் நீ படித்து கொண்டிருக்கிறாய், நீ படித்து கொண்டிருக்கிறாய். தும் பட் ரஹே ஹோ, பர்பு பட் போட்டுட்டு ரஹே ஹோ, நீ படித்து கொண்டிருக்கிறாய். தும் பட் ரஹே ஹோ. அப்புறம் எதிர்காலம் தொடர் எதிர்காலத்துக்கு நீ படித்து கொண்டிருப்பாய். தும் படுத்தே ரஹோகே, தும் படுத்தே ரஹோகே. இப்போ பட்டுக்கு கூட தே சேர்க்கணும், படுத்தே ரஹோகே. தும் படுத்தே ரஹோகே, நீ படித்து கொண்டிருப்பாய். அடுத்தது நீங்கள், நீங்களுக்கு ஹிந்தியில் ஆப், இதில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி, நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள் தொடர் இறந்த காலத்தில். பட் ரஹேத்தே, ஆ பட் ரஹேத்தே, பெர்பில் பாதி போட்டு பட்டு இது கூட ரஹே தே சேர்க்கணும். நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள், ஆப் பட் ரஹே தே. நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், படித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஆப் பட் ரஹே ஹேம், ரஹே ஹேம் புள்ளி வைக்கணும், ரஹே ஹேம். ஆப் பட் ரஹே ஹேம், நீங்கள்
படித்து கொண்டிருக்கிறீர்கள். அது எதிர்காலத்தில் நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள், படித்து கொண்டிருப்பீர்கள். ஆப் படுத்தே ரகேங்கே, படு கூட தே சேர்த்து ரகேங்கே, படுத்தே ரகேங்கே. அவன் இவன், அவனுக்கு வகு, இவன் எகு. இப்போ அவன் படித்து கொண்டிருந்தான், அவன் படித்து கொண்டிருந்தான் இறந்த காலம். வவ் பட் ரகாத்தா, வவ் பட் ரகாத்தா, இவன் படித்து கொண்டிருந்தான். எஹ் பட் ரகாத்தா, அவன் படித்து கொண்டிருக்கிறான். தொடர் நிகழ்காலத்தில் இப்படி வரும். வகு பட் ரகாக, ரகாக, பட் ரகாக, அவன் படித்து கொண்டிருக்கிறான். நீ இவன் படித்து கொண்டிருக்கிறான். எகு பட் ரகாக, இவன் படித்து கொண்டிருக்கிறான். நீ எதிர்காலத்தில் அவன் படித்து கொண்டிருப்பான். படுத்தா ரகேகா, வவ் படுத்தா ரகேகா, இவன் படித்து கொண்டிருப்பான். எகு படுத்தா ரகேஹா. அவள் படித்து கொண்டிருந்தாள், அவள் படித்து கொண்டிருந்தாள் பெண்பால். அவளுக்கு வகு, வகுக்கு அவன், அவள், அது, அந்த நாலு மீனிங் இருக்கு. வகு அவள் படித்து கொண்டிருந்தாள். பட் ரஹீதி, பெண்பால்னா ரஹீதி சேர்க்கணும். பட் ரஹீதி, அவள் படித்து கொண்டிருந்தாள். இவள் படித்து கொண்டிருந்தாள். எஹ் பட் ரஹீதி, பெண்பாலனால் ரஹீதி. அவள் படித்து கொண்டிருக்கிறாள், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அவள் படித்து கொண்டிருக்கிறாள். வவ் பட் ரஹீக, பட் ரஹீக, இவள் படித்து கொண்டிருக்கிறாள். எஹ் பட் ரஹீக, அவள் படித்து கொண்டிருப்பாள். ஃபியூச்சர் டென்ஸில் படுத்தி ரகேகி, படித்து கொண்டு, படுத்தி ரகேகி, வக படுத்தி ரகேகி, அவள் படித்து கொண்டிருப்பாள். இவள் படித்து கொண்டிருப்பாள். எஹ் படுத்தி ரகேகி, நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். நாங்கள், நாங்களுக்கு ஹிந்தியில் ஹாம். பட் ரகேத்தே, பட் ரகேத்தே, இந்த அபூர்ணா பூதகாலுக்கு இப்போ எழுவாயிரத்தில் நே வேற்றுமை வராது. அபூர்ணா பூதகாலுக்கு மட்டும்தான் நே எழுவாயிரத்தில் நே வேற்றுமை வராது. ஹம் பட் ரகேத்தே, நாங்கள் படித்து கொண்டிருந்தோம், கொண்டிருந்தோம், நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஹம் பட் ரகேஹை, பர்பு கூட பட் ரகேஹை, ரகேஹை சேர்க்கணும். ஹம் பட் ரகேஹேம், நாங்கள் படித்து கொண்டிருப்போம். ஹம் படுத்தே ரகேங்கே, படு கூட தே சேர்க்கணும். படுத்தே ரகேங்கே, ரகேங்கே சேர்க்கணும். படுத்தே ரகேங்கே, படித்து கொண்டிருப்போம். அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வே, வே பட் ரகேத்தே, அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அவே பட் ரகே தே, ரகே தே, அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். வே பட் ரகேஹை, ரகேஹை, அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். வே படுத்தே ரகேங்கே, படுத்தே ரகேங்கே. இவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். ஏ, இவர்களுக்கு இதில் ஏ பட் ரகேதே, இவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். ஏ பட் ரகேதே, இவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏ பட் ரகேஹேம், இவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். ஏ படுத்தே ரகேங்கே, அது படித்து கொண்டிருந்தது. அது, அது, இது, அதாவது உயிருள்ள பொருட்களும் இல்லாத பொருளும். அது உயிருள்ளதுன்னா ஆடு மாடு, அது விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், மரங்கள் எல்லாம். அப்புறம் உயிர் இல்லாத பொருள், தேய் குடிக்கிறது தான் அது, இது சொல்லுவோம். அப்போ அது வகு,
அது படித்து கொண்டிருந்தது. வவ் பட் ரஹாதா. அது படித்து கொண்டிருக்கிறது. வவ் பட் ரஹாஹ. அது படித்து கொண்டிருக்கும். வவ் பட்தா ரகேகா. பட்டு கூட தாச்சித்து ரகேகா சேர்க்கணும். பட்தா ரகேகா. ஏகு என்பது இது. இதுக்கு வந்து ஹிந்தியில் எஃகு. இது படித்து கொண்டிருந்தது. எஃகு பட் ரகாத்தா. இது படித்து கொண்டிருக்கிறது. எஃகு பட் ரகாக. இது படித்து கொண்டிருக்கும். எஃக் படுத்தா ரகேகா. அவைகள் படித்து கொண்டிருந்தன. அவைகள் படித்து கொண்டிருந்தன. வே அவைகளுக்கு வே. பட் ரகேத்தே அவைகள். அவைகள் இது வந்து உயிரில்லாத உயிரில்லாதது எல்லாமே வரும். இதே மாதிரி தான். அதனால் இது ஃப்ளூரல். அதனால் படித்து கொண்டிருந்தன. ரகே தேம் தேம் இதில் புள்ளி வச்சுருக்கேன். தேம் வே பட் ரகே தேம். அவைகள் படித்து கொண்டிருக்கின்ற. வே பட் ரகே ஹைம் ரகே ஹைம். அவைகள் படித்து கொண்டிருக்கும். வே பட்டே ரகேங்கே. படித்தே ரகேங்கே. இவைகள் இவைகளுக்கு ஏ. இவைகள் படித்து கொண்டிருந்தன. ஏ பட் ரகேத்தே. இவைகள் படித்து கொண்டிருக்கின்றன. இவை ஏ பட் ரகேஹேம். இவைகள் படித்து கொண்டிருக்கும். இனிமேல் அது படித்து கொண்டிருக்காது எதிர்காலத்தில். ஏ படித்தே ரகேங்கே. இவைகள் படித்து கொண்டிருக்கும். ஏ படுத்தே ரகேங்கே. பட்டு கூட தே சேர்த்து பட்டே ரகேங்கே சேர்க்கணும். ரகேங்கே படுத்தே ரகேங்கே.